சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வது தான் சித்திரை மாதம் என்பார்கள். மேஷ மாதம் என்று சொல்வார்கள். மேஷ மேட வீதி என்று சொல்வார்கள். அதாவது சூரியன் என்ற ரவி என்ற சூரியன் ஹீட்டானவன் தலையில் போய் உட்காந்துரு, தலையில் இருக்கான். இப்போ சூரியன் தலையில் இருந்தால் என்னாகும்? தலை ஹீட் ஆகும், சன் ஸ்ட்ரோக் வருதுங்கிறாங்க. சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா சன் ஸ்ட்ரோக் வருதுங்கிறாங்க, அம்மா பார்க்குதுங்கிறாங்க. உடம்பு தலை கிர்ன்னு இருக்கும், தலைக்குள்ளே இருக்கிற மூளையில் இருக்கிற நீர் தத்துவம்லாம் வெளியே வந்துடும், கரெக்டாக. இப்போ மூளை என்பது ஒரு நீருக்குள்ளே இருக்குது, குழு குழு குழுன் இருக்கணும். அங்கே நரம்பிலிருந்து அங்கே இருக்கிற மூளை செல்களிலிருந்து குழு குழு குழுன் இருந்தால் நம்ம உடம்பு நன்றாக இயங்கும், கரெக்டாக. அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும், பதட்டம் வராது. ஏன்னா மனதை இயக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம், உயிரை இயக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அண்டமான இந்த மூளைக்குள்ளே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, பேரண்டம் வேறு, இது உடம்பினுடைய அண்டம் என்பது இந்த தலை தான். அண்டத்தில் நடப்பவையெல்லாம் பிண்டத்தில் காணும், பிண்டத்தில் காண்கின்ற அத்தனை நோயும் அண்டத்தை சரி பண்ணு அப்படின்னு அர்த்தம். மனசை சரி பண்ணு, உடம்பு ரெடி ஆகும் தத்துவம். அப்போ இன்றைக்கி டைரெக்டாக வந்துடலாம். இதுக்கு பேர் பயோசால்ட்டுங்க, தாது உப்பு. உடம்புக்குள்ள தாது 12 தாது உப்புக்கள் இருக்குது, பயோ டிசீஸ் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், செல்லை குரோத் பண்ணுது, செல்லை ரிப்பேர் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, செல்லை குரோத் பண்ணும், செல்லை ரிப்பேர் பண்ணும். 12 தாது உப்புக்களுமே செல்லை குரோத் பண்ணும், செல்லை ரிப்பேர் பண்ணும். அப்போ டிஷ்யூஸுங்கிற அந்த டிஷ்யூ செல்ஸ் டிஷ்யூஸுகள் தாது உப்பு நன்றாக இருந்தால் தான் கழிவுகள் நீக்கப்படும். உடம்பில் 5% தான் இருக்குது உடம்பில், இந்த 5% குறைவான, அதாவது அணுன்னு என்ன, சுருக்க 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 சின்னதாக ஆக அதனுடைய வலிமை ஜாஸ்தி. அப்போ இந்த உடம்பில் 5% இருக்கக்கூடிய இந்த 12 தாது உப்புக்கள் உடம்பில் இருக்கிற மண்டலத்தையே வேலை செய்யுது, உடம்பு கழிவை நீக்குது, உடம்பை சரி பண்ணுது, சுறுசுறுப்பாக்குது. செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அழித்து செல்லை கழிவு நீக்கிச்சுன்னா செல் அற்புதமாக பிராணசக்தி பெற்று இரத்தத்தில் கரெக்டாக ஓடிச்சுன்னா எல்லா செல்லும் அதை வந்து உட்கிரைக்கிறது, கழிவுகளை வெளியேற்றுறது கரெக்டாக நடக்கும். அந்த 12 சால்ட்டு தாங்க. இப்போ நம்ம வந்து கீரை வழியாக சாப்பிட்றோம், உணவு வழியாக சாப்பிட்றோம், அந்த 12 டெய்லியுமே பெர்சன்டேஜாக உள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட டயத்தில், இப்போ சித்திரை மாதம் பிறந்தவங்க, சித்திரை மாதம் பிறந்திருப்பாங்க, அவங்களே மேஷ ராசியில் சூரியன் இருந்தால் என்ன, இது என்ன வித்தியாசம் இருக்குது? இது வந்து பயோ ஜோடியாக்கு அடிப்படையில் வேலை செய்யுது, அதாவது ஜாதக அடிப்படையில் வேலை செய்யும். 12 ராசி, 12 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு 12 ராசி மண்டலத்திலே எந்த மாதத்தில் பிறந்தார்களோ அந்த மாதத்துக்குரிய சால்ட் சாப்பிட்லாம். அதனால் டக்குன்னு அதுக்குள்ளே போயிடாதீங்க, உடனே இன்றைக்கி சித்திரை மாதத்தோட சால்ட், அது ஒவ்வொரு மாத சால்ட்டு நான் சொல்கிறேன். சித்திரை மாதத்தினுடைய சால்ட் 30 நாள் சால்ட், காலி பாஸ்பாரிக்கம் அப்படிங்க, கேபி சால்ட்டுமாங்க. இது எங்கே கிடைக்கும்னு கேட்கலாம். இதனோட வேல்யூ 6x, இதனோட வேல்யூ 6x. இந்த உடம்பு இறந்ததுக்கப்புறம் சாம்பலாக எரிச்சதுக்கப்புறம் எடுத்தால் அந்த 12 சால்ட் இருக்குது, அது 6x வேல்யூவில் இருக்குது. அதனால் 6x வேல்யூவில், 6x வேல்யூ இந்த பாடி செல்ஸை என்ன பண்ணும், நல்லா டியூன் பண்ணும். திசுக்களை தேவையில்லாத கழிவுகளை நீக்கி புத்துணர்ச்சி ஆக்குது. அப்போ காலி பாஸ் எங்கே வேலை செய்யுது, தலை மூளைங்க. இந்த காலி பாஸ் எங்கே இருக்குது, எலும்பு குருத்தெலும்பில் இருக்குது, மூளையில் இருக்குது, தசைகளில் இருக்குது, இரத்தத்தில் இருக்குது, பர்டிகுலராக தலைக்குள்ளே இருக்குது, உள்புற வெளிப்புற தலையில் இருக்குது. தலைக்குள் இருக்கிற செல்களில் திசுக்களில் வேலை செய்கிற சால்ட்டு இது காலி பாஸ். இது எங்கே கிடைக்கும், ஹோமியோபதி ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா 6x சால்ட் கொடுங்க. கம்பெனி வந்து பாக்ஸன் கம்பெனி, எஸ்பிஎல் கம்பெனி, கம்பெனி 2-3 கம்பெனி, இல்லைனா 1mg.com வாங்கிக்கலாம். டெய்லிங்க எத்தனை மாதம், காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 பெரியவங்க 4, சின்ன குழந்தைங்க 2, ஒரு 6 எடுத்திங்கன்னா நான் 2 சாப்பிட்லாம், அது கீழே 1 சாப்பிட்லாம், இல்லை 3x வாங்கிக்கலாம், குழந்தைங்களுக்கு 3x வாங்கிக்கலாம். இது 6x வேல்யூ, குழந்தைங்களுக்கு 3x வேல்யூ வாங்கிக்கலாம், சரியா. 4 இப்படி எடுத்து பாருங்கள், சால்ட் பாருங்கள், சால்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது, கையில் தொடக்கூடாது, காமிக்கிறக்காக. இது வந்து மாவு பொருளால் ஆனது, இனிப்பாக இருக்கும். இதுக்குள்ளே அந்த என்ன இருக்குது, காலி
அதாவது பொட்டாசியம் பாஸ்பரஸ் சரிங்களா. காலிபாஸுங்கிறது அவங்க நேம், ஜெர்மனில் சூஸ்லர் கண்டுபிடிச்ச 12 salt தெரப்பி, அதில் பொட்டாசியம் பாஸ்பரஸ். அப்போ 5% இருக்கு உடம்புல, இப்போ போட்டு மென்னிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். டெய்லி 4 சாப்பிட்டீங்களா, என்ன என்ன சொல்யூஷன் கிடைக்குது, இது எங்கே இருக்குது? மெட்டீரியல் மெடிக்கா அப்படின்னா ஹோமியோபதியில் இருக்கிற சோர்ஸ் ஆஃப் ஒரு ஔஷதங்களுடைய குணங்களை. இப்போ நம்ம எப்படி குணபாடம், அகத்தியர் குணபாடம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அகத்தியர் குணபாடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நிலவேம்புனா என்ன வேலை செய்யும், மிளகுனா என்ன வேலை செய்யும், அப்படி ஒவ்வொரு மருந்தின் குணங்களை அழகாக விரிவாக பாடலாக இருக்கும் வாதனம். இப்போது குணபாடங்களில் இருக்கிறது தான் ஜெர்மனில் மெட்டீரியல் மெடிக்காங்கிறாங்க. நம்ம இதுலேயும் ட்ரக் மெட்டீரியல் மெடிக்கா, ஹெர்பல் மெட்டீரியல் மெடிக்கா அப்படிங்கிறது அதனுடைய ஔஷதங்களுடைய குணங்களை பற்றி விரிவாக இருக்கும். சரி, இப்போ இந்த காலிபாஸுடைய மெட்டீரியல் மெடிக்காவுடைய அவுட்லைன் சொல்கிறேன். கேபி சால்ட் 6x ஹோமியோலோடையும் 1mg வாங்கிக்கங்க. என்ன, சித்திர மாதத்தினுடைய சால்ட். யாரெல்லாம் சித்திர மாதத்தில் பிறந்திருக்காங்களோ, சூரியன் அங்கே மூளைக்குள்ளே தலைக்குள்ளே இருக்கிறனால ஹீட் ஜென்ரேட் ஆகும், அவங்களுக்கெல்லாம் அதிகமான பதட்டம் கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி ஆளுமைத்தன்மை இருக்கும். சரியா, இந்த உப்பு மூளையில் நரம்புகளிலும், மூளையில் இருக்குது நரம்புகளில் இருக்குது, இரத்தத்தில் தசைகளில் காணப்படுகின்றன. இது குறைவதால் கோபம், கவலை, பயம், கோழைத்தனம் ஏற்படும், அழுகை ஏற்படும். இப்போ சித்திர மாதம் சூரியன் வந்து தலையில் இருக்கிறனால என்ன ஆகுது, தலையினுடைய கிரகத்தில் இருக்கிற கிரகத்தில் மேசராசிங்கிறது தலை, அடிப்பாதம் மீனம். அப்போ மேசராசியில் சூரியன் இருந்தால் என்ன, ஹீட் ஜென்ரேட் ஆகும், அப்போ உள்ளே இருக்கிற பூரா ஸ்வெட்டாக எடுத்துரும். அதனால் பொதுவாகவே எல்லா பேத்துக்குமே சித்திர மாதம் வந்து சூரியன் மேசராசியில் இருப்பதனால தலையில் இரிட்டேட் இருக்கும், கோபம் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஒரு பதட்டமாகவே பேசுவாங்க, சண்டை கட்டுவாங்க, எல்லாம் இருக்கும். தண்ணி சத்து கம்மியாக இருந்த தண்ணி சாப்பிட மாட்டோம், நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், கரெக்டாக ரெஸ்ட் எடுக்க மாட்டோம், ஓவர் இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ இந்த காலிபாஸ் டெய்லி 4 salt சாப்பிட்டிங்கன்னா அதிகமான பலு, நிறைய ஓவரை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதில் மூளைச்சோர்வு நடக்கும், தலைவலி, பின் படறி தலைவலி வரைக்கும், தலை கிர்ரன் இருக்கும். ஒரு 4 salt போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும், புரிஞ்சுட்டிங்களா? 6x போதுங்க. அப்போ 30 டெய்லி 4 சாப்பிட்டுட்டு விட்டுறலாம். அப்போ சித்திர மாதத்துடைய சால்ட் பொதுவாக கேட்கலாம் நீங்கள், இதெல்லாம் எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படின்னா, யாருக்கெல்லாம் பதட்டம் இருக்குது, யாருக்கெல்லாம் அதிகமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள், கொலைத்தனம் யாருக்கு இருக்குது சாப்பிட்லாம், அழுகை யாரெல்லாம் அழுதுட்டுருக்காங்க சாப்பிட்லாம், கோவம் அதிகமாக கவலைப்படுறவங்க சாப்பிட்லாம், அது நின்னே நிறுத்திடலாம். போன்ற குணங்கள் ஏற்படுது. நினைவாற்றலின்மை, யாரெல்லாம் இப்படி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க, ஓடி போய் அந்த ஆக்சிடெண்ட்டால் தூக்குறதில்ல, அப்படியே பார்த்து வெறிச்சு நிற்பாங்க. இப்போ மூளைச்சோர்வு, மெமரி லாஸ், இந்த மெமரி லாஸ் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு மெமரி லாஸை ரிக்கவர் பண்ணி சரி பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? மூளைக்கிழப்பு, தன் நினைவை இழத்தல், காலிபாஸ் சாப்பிடலாம். மூளைக்கிழப்பு, தன்னிலை இழத்தல், மூளை கோளாறுகள். இப்போ பார்க்கின்சன் நடுங்குது, அப்படியே என்னென்னு யோசிக்குது, கை தூக்கலாமான்னு நடுங்கும். பார்க்கின்சன் யாருக்கெல்லாம் நோய், வயோதிகத்திலே வருகின்ற பார்க்கின்சன் நோய் சாப்பிடலாம், தொடர்ந்து சாப்பிட்டு ரெடி பண்ணலாம். பாரிச வாயு, அதாவது மூளைச்சோர்வு நடந்துச்சுன்னா என்னங்கன்னா வாத நோய், பக்கவாதம் எல்லாம் வரும். அப்போ சாப்பிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரத்தம் கெட்டு போயிடும், உடலில் கொழுப்பு அதிகமாகும், யாருக்கெல்லாம் கொழுப்பு அதிகமாகுதோ அவங்களுக்கு காலிபாஸ் சாப்பிட்லாம். உடலில் நச்சுத்தன்மை ஏற்படும், காலிபாஸ் கம்மியாச்சுன்னா நச்சுத்தன்மை ஏற்படும். தசை அழுகல் முதலிய தொல்லைகள், யாருக்கெல்லாம் தசை அழுகிற மாதிரி இருக்குது, உடம்பு நச்சுத்தன்மை இருக்குது, காலிபாஸ் சாப்பிட்டு உடம்புல இருக்கிறது ரெடி. இந்த உப்பு குறைஞ்சதுன்னா இவ்வளோ நோய்கள் வரும், மூளைச்சோர்வு நடக்கும், மூளை தலைக்குள்ளே இருக்கிறது, தலைக்கு வெளியே இருக்கிற நரம்பு மண்டலங்கள், முடிகொட்டதுலேருந்து எல்லாமே தான், தலைக்குள்ளே உள்புற வெளிப்புறத்தில் வர நோய்களை காலிபாஸ் சாப்பிட்டு ரெடி பண்ணலாம். டெய்லி 4 சாப்பிட்டு சாப்பிட்டோன்னே ஒரு 4 salt எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம். அப்படியே போட்டு தண்ணியில் கலந்து வச்சு சாப்பிட்லாம். 13 கீழே இருக்கவங்க 2 சாப்பிட்லாம், ரொம்ப 6 கீழே இருக்கவங்க 3x வேல்யூ வாங்கி சாப்பிட்லாம்.